ஊரடங்கு இந்த ஊரடங்குதல் என்பது நமக்கு ஒரு கிராமத்து சொல்லாடு. பொதுவாக இருட்டி விட்டாலே ஊரடங்கிருச்சு என்றுதான் நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு சட்டம் போட்டு ஊரை அடக்குவது என்பது பொதுவாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடியாத ஒன்று. நீ இருட்டிருச்சு, இருட்டினதுக்கு அப்புறம் யாரும் வெளில வரக்கூடாதுன்னா வேற யாராவது வராங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காகவாவது ரெண்டு பேர் வெளில வருவாங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்றது? அது அதனால சும்மா எப்படிதான் இருக்குன்னு பாப்போமே, ஊரே அடங்கிருச்சுன்னா எப்படிதான் இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது வருவாங்க. அடக்குமுறை நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டால் கொஞ்சம் அச்சப்பட்டு உள்ளே இருக்கலாம், ஆனால் எதிர்ப்பு காட்டுகிறவர்கள் வெளியே வருவார். உன்னுடைய ஆதிக்கத்தையும் அடக்குமுறையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறேன், எதிர்க்கிறேன் என்று சொல்லுவதற்காகவாவது வெளியில வருவார். ஆனால் இதுதான் உலகத்திலேயே ஒரே ஒரு ஊரடங்கு. ஆட்சியாளர்கள் சொல்வதும் மக்கள் கேட்பதும் இரண்டும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து அவரவர் உயிருக்கும் அடுத்தவர்களுக்கு பயந்தும் பதுங்கி வாழக்கூடியது போன்ற ஒரு மனநிலையை உண்டாக்கியது. அப்படி உண்டாக்கிய காரணத்தினால் நம்முடைய மக்கள் அரசாங்கம் சொல்லுவதை விட ஒரு படி அதிகமாக கூட இருந்திருக்கிறார்கள். திடீரென்று எல்லை மீறவும் செய்திருக்கிறார். இந்த எல்லை மீறலுக்கு என்ன காரணம் என்பதும் நமக்கு தெரியும். சட்டத்தையும் விதிகளையும் போட்டதும் அரசாங்கம்தான், அந்த விதியை மீற செய்ததும் அரசாங்கம்தான். அவருடைய உத்தரவுகள் வந்த தேதிகள், வரிசைகள் இதெல்லாம் நாம பார்த்தால் சரியா நாளை மறுநாள் ஊரடங்கு என்பதை இன்று மாலை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்தியாவில மட்டும்தான் நடக்கிறது. அப்படி நடத்துவதன் மூலமாக நீங்கள் இந்த உத்தரவுகளை எல்லாம் ஏற்று ஊருக்கு அடங்கி வீட்டுக்குள் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதும் ஆட்சியை காப்பாற்றுவதும் இந்தியாவினுடைய நன்மைக்காக, இந்தியா ஒற்றுமையாக இருக்கிறது என்று காட்டுவதற்காக என்று கிட்டத்தட்ட பாதிரியார்கள் பிரசங்கத்தை போல ஒரு நாட்டின் பிரதமரும் அந்த ஆட்சியை சேர்ந்த கட்சிக்காரர்களும் பேசுவதை நாம் கேட்டோம். அதன்படி நாம பரவாயில்லை, நாம் ஆட்சிக்காக அல்ல நாட்டுக்காக, நம் அனைவரின் நன்மைக்காக என்று கருதி வீட்டில் இருந்தோம். ஆனால் இந்த காலகட்டம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி தொடங்கி இன்று வரை மிக அதிகம் இல்லை, 2 மாதம். இந்த 2 மாதங்கள் என்கிற இந்த 60 நாட்களில் இந்தியாவில் என்னவெல்லாம் நடந்திருக்கின்றன, இதுதான் உலகத்திலேயே நாம் கேள்விப்படாத ஒரு ஒரு அதிர்ச்சியான நிலை. அநேகமாக ஐரோப்பிய நாடுகள், இந்த பக்கம் சீனா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இவர்களெல்லாம் கூட இந்த காலகட்டத்தை அவர்களுடைய ஆட்சி அரசியலுக்கு ஏற்றாற் போல பயன்படுத்திக் கொள்வார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு ஒரு மனித வெறுப்பையும் மத பயங்கரவாத எண்ணங்களையும் வளர்ப்பதற்கு ஒரு நாட்டில் இந்த ஊரடங்கு காலம் பயன்படுத்தப்பட்டதென்றால் அது இந்தியாவில் மட்டும்தான். இதை எப்படி அரசு இயந்திரங்கள் மூலமாக திட்டமிட்டு செய்தார்கள் என்பதை நாம எல்லாரும் பார்த்தோம். இது நான் புதுசா சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அது டெல்லி மாநாடு, தப்லிகி ஜமாத் என்று ஆரம்பித்து 2 மாசம் கூட ஆகவில்லை, இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க அதெல்லாம் வந்து ஃபேக் வீடியோ, அந்த தப்லிகி ஜமாத்தை சேர்ந்தவர்கள் பேசியது என்று வந்த அனைத்துமே ஃபேக் வீடியோ என்று டெல்லி காவல்துறையை அறிவித்திருக்கு. ஈரோட்டில் வைத்து 3 பேர் தாய்லாந்துக்காரர்களை கைது செய்தார்கள், அவர்கள் மசூதி மசூதியாக போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரம் வந்தது. பிறகு அதனுடைய உண்மையையும் பத்திரிகைகள் வெளியிட்டு விட்டன. அந்த 3 பேரும் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள், இந்த மத பயிற்சி பிரச்சாரத்திற்கு வந்தவர்கள் இப்படியாக வெளிநாட்டுக்காரர்களை அழைக்கிறார்கள் என்ற உடனே அவர்கள் சோதனைக்கு போனவர்கள், அவர்களுக்கு கொரோனா இருக்கிறது
என்று உறுதி செய்யப்பட்டு பெருந்துறை மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு விட்டார்கள். அப்படி மருத்துவமனையிலே இருந்த மூன்று பேரை காணொளி காட்சி வழியாக கைது செய்தார்கள். ஆனால் ஏடுகளிலும் ஊடகங்களிலும் வந்த செய்தி என்னன்னா, அவங்க ஏதோ மசூதிக்குள்ள மறைந்திருந்த மாதிரியும், மறைந்திருந்தவர்களை போய் இவர்கள் பிடித்தது போலவும் பரப்பப்பட்ட செய்திகள். அதாவது இப்படி ஏதாவது கோயபல்ஸ் இதெல்லாம் வந்து நாம ஜெர்மனியில் நடந்த பிரச்சாரம், யூதர்களை பற்றி சொல்லப்பட்டது, இதெல்லாம் நாம படித்துதான் இருக்கிறோம். எப்படி நடக்கும், ஒரு அரசனுடைய அத்தனை கருவிகளையும் பயன்படுத்தி அதை எப்படி செய்ய முடியும் என்பதை பார்ப்போம். அவர்கள் மசூதியிலே பதுங்கி இருந்தார்கள், அவர்களை போய் கைது செய்தார்கள் என்று செய்தி வந்தது. ஆனால் அவர்கள் பரிசோதனைக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை பெருந்துறையிலே மருத்துவமனையிலே சேர்த்து விட்டு மருத்துவமனையிலே இருந்தவர்களை காணொளி வழியாக கைது செய்து, காணொளி வழியாகவே மேஜிஸ்ட்ரேட்டும் விசாரித்து அவர்களுக்கு ரிமாண்ட் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மிக என்ன குற்றம், அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் சுற்றுலா பயணிகளாக வந்து மத பிரச்சாரத்திலே ஈடுபட்டார்கள். அதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். நாமே சுற்றுலா பயணிகளாக வெளிநாடுகளுக்கு போனால் வேலை பார்க்க கூடாது. வேற ஏதோ வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பேச்சாளராக அந்த மாதிரி போய் நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. இந்த விசா விதிகளுக்கு முரணாக அவர்கள் நடந்து கொண்டார்கள்னு தான் அவங்க மேல வழக்கு. ஆனால் இந்த இரண்டு மாதத்தில் இந்தியா முழுவதும், இந்தியாவை விடுங்க, தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் யோசிப்பார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இந்த பொய் பிரச்சாரங்கள் எப்படி பரப்பப்பட்டு ஒரு சமூகத்தை முற்று முழுதுமாக மனதளவில ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு வேலையை இந்திய அரசின் அந்த கட்சியினுடைய கொள்கை, பிஜேபி கட்சியினுடைய கொள்கை வேலையை இந்த ஊரடங்கை பயன்படுத்தி செய்து முடித்து விட்டார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம பேசும்போது அவரை பார்த்தா நம்ம இவ்வளவு நாள் நல்ல தெளிவா இருந்தவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் கேட்கிறார் நம்ம கிட்ட, அது இவங்களால தாங்க வந்தது. இந்த மனநிலை எங்கு கொண்டு போகும் என்றால், நாளை ஒரு குஜராத் தமிழ்நாட்டில் நடந்தால் நடுநிலையாக அல்லது யாருக்கென்றாலும் ஓடி வந்து உதவக்கூடிய இந்த மக்கள் வரமாட்டார்கள். இதனுடைய இன்னொரு ஆபத்து, இதனுடைய எல்லை அடுத்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிலே தேவையில்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் ஒரு போலீசுக்கு துணை அமைப்பு என்று மேல்ஜாதிக்காரர்கள் உருவாக்கிய அமைப்பு ஒன்று. அதே போல தமிழ்நாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்று இந்த ஊரடங்கு காலகட்டத்திலே சில விஷயங்களை ஒழுங்குபடுத்துறதுக்காக என்று சொல்லப்பட்டது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற இவங்க யார், இவர்களுடைய செயல்பாடு என்ன என்றால், சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, ஒரு சாலையில செல்லும் போது ரெண்டு பேர் போகிறார்கள், ரெண்டு பேரும், அதுல ஒருவர் வேலையாள், ஒருவர் அவரை வேலைக்கு வைத்திருக்க கூடியவர். இந்த இரண்டு பேரும் பணியாளர், இரண்டு பேரும் போகிறார்கள். அவர்களை காவல்துறை மடக்கி இந்த நேரத்துல போகக்கூடாதே என்கிறார்கள். அவர் என்னுடைய பணியாளர், அவர் வேலையாள், ஆகையினால இவர் பேர்லயே ரெண்டு வண்டியையும் பதிவு செய்து சீல் செய்து விட்டு போகிறார்கள். அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஒரு இஸ்லாமியர், சரி வண்டியை நாளைக்கு ஃபைன் கட்டிட்டு வாங்கிக்கோங்க என்று சொல்லுகிறார்கள். அடுத்த நாள் அவர் அந்த வண்டியை எடுக்க போகும்பொழுது அவருடைய வண்டி, அந்த இஸ்லாமியருடைய வண்டி அங்கு இல்லை. இந்த வண்டி எங்கே என்றால், அதை உங்களை வழிமறித்தவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அந்த வழிமறித்து பிடித்தவன் யார் என்றால், அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற அமைப்பை சேர்ந்தவன். அவன் இந்த அமைப்பின் உறுப்பினர் என்று நம்முடைய மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பினுடைய பெயரை அவர்கள் சொல்லியிருக்கார்கள். இது அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படாத ஒரு வழக்காக அவர் பிரச்சனை செய்யவே இல்லை, நீங்க நாளைக்கு வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வண்டியை கொடுத்து விட்டார்கள். இதை நாம நம்புறதா இல்லையா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் போதே,
திண்டுக்கல்லில் ஒரு கொலை வழக்கு ஒன்று ஊடகங்களில் சொல்லப்பட்டது. அது என்னவென்றால், இதே மாதிரியாக ஒரு இஸ்லாமியர் ஒருவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒருவரை கத்தியால் குத்திவிட்டார் என்று ஒரு வழக்கு ஊடகங்கள்ல நீங்களும் பார்த்திருப்பீர்கள். என்ன நடந்திருக்கிறது என்று ஊடகங்களில் சொல்லுகிற செய்தியை பார்த்தால், அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற அமைப்பை சேர்ந்த அந்த நபர் இந்த இஸ்லாமியரை அவர் ஏதோ ஒரு சாலையில் போனதாகவும், அவரை வழிமறித்து இந்த நேரத்தில் இந்த பக்கம் போகாதே என்று சொன்னதாகவும், அதற்காக அவர் கத்தியால் குத்திவிட்டதாகவும், அது கொலையாகவே முடிந்து விட்டது, ஆகையினால் அவர் கைது செய்ய வேண்டும் என்று அங்கு போராட்டம் நடக்கிறது என்பதாக ஊடகங்களில் செய்தியை பார்த்து. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தால், இது பதிவு செய்யப்படாத ஒன்று, இந்த கொலை வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு ஊடகங்களில் வந்திருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற அமைப்பின் மூலமாக வெளிப்படையான அறிவிப்பு இல்லாமல் RSS இன் உறுப்பினர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை இஸ்லாமிய இளைஞர்களை இப்படியாக ஏதோ ஒரு வகையிலே துன்புறுத்தியோ வம்பிழுத்தோ ஒரு கலவரத்துக்கான விதையை தூண்டுகிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நாம இதெல்லாம் நடக்காது, அல்லது தமிழ்நாட்டில் நடக்காது, அல்லது நம்ம காலத்தில் நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த சூழல், அந்த நினைப்புல இருக்காதீர்கள் என்கிற ஒரு அபாய அறிவிப்பை நம்முடைய காதுகளில் முழங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்து தொலைவில் இல்லை என்கிற எச்சரிக்கையை கொடுக்கிறது. இது ஒரு புறம், இது தமிழ்நாட்டுக்குள்ள. அடுத்து நீங்க செய்திகள்ல படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டுல சென்னை மாநகராட்சி கார்பரேஷன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. இதுவும் ஏப்ரல் முதல் வாரத்துல. என்ன அறிவிப்பு என்றால், தனியார் அமைப்புகள், என்ஜிஓக்கள், தனியார் அமைப்புகள் உதவிகளை செய்யக்கூடாது. இந்த சாப்பாட்டு உதவியோ மற்றவர்களோ இந்த போராடுகிற அந்த தவிக்கிற மக்களுக்கு உதவி செய்வதை தனியார் அமைப்புகள் செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவு. இந்த உத்தரவு போட்ட உடனே அது திமுக சார்பாக உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு அதனை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து விட்டார்கள். அது எப்படி நீங்க உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஆனால் அதே நாளில் இன்னொரு உத்தரவு அரசாணை வழங்கப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், சென்னை மாநகராட்சியோடு சேர்ந்து RSS காரர்கள் இந்த உணவு வழங்குகிற வேலையில் ஈடுபடுவார்கள், அவர்களை தவிர மற்றவர்கள் ஈடுபடக்கூடாது. அப்போ மக்களிடம் RSS ஐ கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த ஊரடங்கு காலத்திலே செய்து கொண்டிருக்கிறது. இதனை நாம வெளிப்படையாக குற்றம் சாட்ட வேண்டும். தமிழ்நாடு அரசு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதன் மூலம் இந்த தமிழ்நாட்டினுடைய மைய நீரோட்டமாக இருக்கிற பகுத்தறிவு, மத நல்லிணக்கம், மக்களின் அமைதியான வாழ்க்கை, ஒற்றுமை, அத்தனையும் சீர்குலைக்கிற ஒரு வேலைக்கு இந்த அரசு துணை போகிறது. இதுதான் இந்த ஊரடங்கு காலத்தில் நாம் அச்சப்படுகிற அளவுக்கு பலியிடப்படுகிற முதல் சமூக நீதி என்று நான் பார்க்கிறேன். ஒன்று தோழர், ஒரு ரெண்டாவது ஒரு நிமிஷம், இந்த இணைப்பு வந்து இன்னொரு இந்த இணைப்பு ரெண்டு நிமிஷத்துல அதாவே துண்டிச்சிரும், மீண்டும் அடுத்த வினாடியே இணைஞ்சுக்குவோம், எல்லாரும் இணைஞ்சுக்குவோம், நீங்களும் இணைஞ்சிருங்க. தோழர்கள் அனைவரும் அடுத்த வினாடியே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீங்க பேசுங்க. நன்றி தோழர். நீங்க பேசுங்க. இது முதலாவது செய்தி. ரெண்டாவது, டெல்லி அரசு, நம்முடைய மத்திய அரசு கல்வித்துறையில் செய்திருக்கக்கூடிய பாதிப்பு, சத்தமே இல்லாம அவங்க இந்த 20 லட்சம் கோடி அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கே அவங்களுக்கும் தெரியல. யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, இவங்க மண்டபத்துல வச்சு படிச்சுட்டாங்க. அதுவும் அவங்களே போராடிதான் படிச்சாங்க. யாராவது எழுதி படிச்சாங்க, நாம எழுதுனத படிக்கும் போது கொஞ்சம் தடுமாறினா கூட பரவாயில்ல. ஆனா இது கண்டிப்பாக எய்தவன் எங்கோ இருக்கிறான் அம்பு வந்து அழுது விட்டு போகிறதுங்கிற வசனத்தை போல அவங்க சபையில ரொம்ப போராடி அதை நம்முடைய நிதியமைச்சர் படிச்சு காமிச்சாங்க.
ஆனால் அந்த 20 லட்சம் கோடி திட்டங்கள்ல வருமானத்துக்கான திட்டங்களை பற்றி அவர்கள் பேசினார்களே தவிர இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னா திருப்பி 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 இத்தனை கோடி மக்களுக்கு இந்த 500 ரூபா போட்டிருக்கோம், இத்தனை கோடி மக்களுக்கு 1000 ரூபா போட்டிருக்கோம், இதுக்கு இத்தனை கோடி ஆயிருக்கு. அப்புறம் நீங்க 3 மாசம் வட்டியை 3 மாசம் கழிச்சு கட்டலாம். அப்ப இந்த 3 மாசத்துக்கு வட்டியை நீங்க குறைப்பீங்களா, தள்ளுபடி பண்ணுவீங்களா, கழிச்சுக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கவே அந்த ஆள் இல்ல, கேள்விக்கு பதிலும் கிடையாது. இன்னைக்கு கட்டுற வட்டியை 3 மாசம் கழிச்சு கட்டுங்கன்னா அப்ப இந்த 3 மாசத்துக்கு அசலும் அசலுக்கு வட்டியும் வட்டிக்கு மறுபடியும் வட்டியும் சேருமா இல்லையா? அப்ப இந்த 3 மாதம் கழிச்சு ஒரு சாதாரண மனிதனுடைய வருமானமே அப்பதான் எப்படி இருக்குன்னு தெரியும். அவருக்கு வந்து நீங்க இந்த கூட்டு வட்டி போட்டு 3 மாசம் கழிச்சு கட்டுங்கிறதா இந்த அரசு கொடுத்திருக்கிற சலுகையா? இதெல்லாம் ஏழைகளுக்கு